செந்தில் அமுதா சீரியல் March 31 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம அப்பச்சி இருக்காருல, அவர் வந்து பழனிக்கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நம்ம இந்த ஃபினான்ஸ் தொழிலை ரொம்பவே நியாயமாக நடத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஆப்போசிட்டில் உள்ளவங்களை ரொம்ப மோசமாக பேசினா அது கண்டிப்பாக நமக்கு கெட்டது தான் நடக்கும். அவங்க சந்தோஷமாக இருந்தால் தானே அவங்க நமக்கு காசு கொடுப்பாங்க அப்படின்னு. அதுக்கு பழனி சொல்கிறாரு, கொஞ்சம் வாயை மூடுறீங்களா, இந்த ஃபினான்ஸ் கம்பெனி உங்களுடையது கிடையாது, என்னுடையது. முக்கியமாக எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களுக்கே சப்போர்ட் பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம், இந்த வீடு யார் பேரில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல, ஏன் பேரில் எழுதி கொடுத்துட்டீங்க. அதோட நீங்கள் உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னீங்க, ஆனால் உங்கள் பொண்ணு அவனுவாக தான் வேணும் அப்படின்னு என்னையை மட்டும் தட்டிட்டு செந்தில கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதுக்கப்புறமா உங்கள் ரெண்டாவது பொண்ணை ஏன் தலையில் கட்டி வச்சிங்க, சொத்தும் அந்த அளவுக்கு இல்லை. இந்த வீட்டை தான் ஏன் பேருக்கு எழுதி வச்சிட்டிங்கல்ல, சரி எப்போ இந்த வீட்டை விட்டு போக போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது கேட்டதோட அப்பச்சி ஷாக் ஆகுறாரு. அப்போ பழனி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க இளங்கோ, அந்த ஃபினான்ஸ் கம்பெனியில் வேலை பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அதை நான் தரேன் சம்பளமாக அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம உமா வந்து ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. அப்போ குமரேசன் சொல்கிறாரு, டேய் பழனி எதுக்கடா அப்படி பேசுனேன் அப்படின்னு. அதுக்கு உமா சொல்கிறாங்க, மாமா அவரை திட்டாதீங்க, என் அப்பச்சிக்கு எப்போ பார்த்தாலும் அமுதா தான் அவருக்கு வசதி, இப்போ கூட அந்த அமுதாவை சேர்த்துக்கலாம் அப்படின்னு தான் அந்த அமுதாவுக்கு இப்படி பறிஞ்சு பேசுகிறாரு. என்றைக்கு தான் அவர் திறந்துவார், இவர் பேசினத்தில் எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு குமரேசன் சொல்கிறாரு, இங்கே பாருமா, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, அந்த அமுதாவுக்கு ஏதோ ஒரு சில விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. அதுக்கு உமா சொல்கிறாங்க, என்ன மாமா சொல்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு குமரேசன் சொல்கிறாரு, ஆமாம் கண்டிப்பாக அந்த கதிரேசன் அந்த அமுதாவோட உடம்புல புகுந்திருக்கணும், அவன் தான் எல்லாத்தையுமே அமுதாவுக்கு சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதோட உமா சிரிக்கிறாங்க. அதுக்கு குமரேசன் சொல்கிறாரு, இங்கே பாரு, அந்த கதிரேசனோட அந்த பார்வை எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கும் கதிரேசனுக்கும் தெரிஞ்ச உண்மை எப்படி அமுதாவுக்கு தெரியும், அந்த லாக்கர் பல வருஷமாக ஓப்பன் பண்ண முடியாமல் இருந்துச்சு, அப்பச்சிக்கு மட்டும்தான் அந்த பாஸ்வேர்டு தெரியும், ஆனால் இந்த அமுதாவுக்கு எப்படி தெரியும், ஒரே நாள்லேயே திறந்து அதில் என்ன ரகசியம் இருக்கோ அதை தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த சொத்து புறா எதுவுமே ஏன் பேருக்கு நீ எழுதலை, நானும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அதிகாரிகளை சமாளித்து நான் இந்த சொத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன், ஒரு வேளை பிரச்சனை பெருசானுச்சுன்னா கண்டிப்பாக இந்த சொத்து பிரிக்கிற மாதிரி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அந்த உமா சொல்கிறாங்க, கண்டிப்பாக விடக்கூடாது, அந்த அமுதாவுக்கு 1 ரூபா கூட இந்த சொத்துலேருந்து போகக்கூடாது அப்படின்னு உமா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம அமுதாவை காமிக்கிறாங்க. அமுதா வந்து சாமி கும்பிட்றாங்க. அந்த நேரை பார்த்து வீட்டில் உள்ள எல்லோரும் வராங்க. அப்போ உமா என்ன வேண்டுறாங்கன்னா, இந்த வீட்டில் உள்ள எல்லாருமே சந்தோஷமாக பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு அப்படின்னு. ஸோ அந்த நேரை பார்த்து நம்ம அன்னலக்ஷ்மி சொல்கிறாங்க, கதிரேசன் என் புருஷன் வந்து எப்படி இருந்த பொழுது நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தோமோ, இப்போ நீ இருக்கும் பொழுது நாங்களும் நிம்மதியாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ மாணிக்கு என்ன பண்ணுறாருன்னா, சேரை கொண்டாந்து போட்டுட்டு, அமுதா இதில் உட்காருமா, இந்த வீட்டில் கதிரேசன் மாமாவுக்கு அடுத்து நீ தான் இந்த சேரில் உட்கார்றதுக்கு தகுதியான ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. அமுதா போய் உட்காராங்க. உட்காந்துட்டு டக்குன்னு கதிரேசனாக மாறுறாங்க. மாறிட்டு இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் நடக்காமல் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. மறுநாள் காலை நம்ம செந்தில் வந்து காலேஜ் கிளம்புறாரு. அந்த நேரை பார்த்து நம்ம தீபா வராங்க. தீபா வந்துட்டு என்ன செந்தில் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு செந்தில் சொல்கிறாரு, இங்கே எதுக்கு வந்த, இங்கே பாரு ஏற்கனவே அம்மாவும் அமுதாவும் செம்ம கோவத்தில் இருக்காங்க, நீ மட்டும் இங்கே வந்திருந்ததை பார்த்தாங்க இனி கொன்னே போட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு தீபா சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ படிக்கணும்னு நிறையா வந்து எல்லாருமே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு உனக்கு சொல்லிக் கொடுக்கலாம்னே வந்தேன் அப்படின்னு. அதுக்கு செந்தில் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை வெளியில் கூட்டிகிட்டு வராரு. அதே நேரத்தில் அமுதாவும் அனலக்ஷ்மியும் கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க. இதை பார்த்துட்டு செந்தில் சமயம் ஷாக் ஆகுறாரு, ஐயோ தீபா உன்னை எங்கே ஒளிய வைக்கிறது அப்படின்னு. ரொம்பவே அல்டிமேட்டாக நாளைக்கு என்ன எபிசோடை முடிக்கிறாங்க.